ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்வதற்கு முன்பாக ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தார். Before the prediction of God, the Lord gave a promise to us. வெளிப்படுத்தல் விசேஷம் 10 அதிகாரம் Revelation chapter 10 ஆறாவது வசனங்களை எல்லோரும் காது கொடுத்து கேளுங்கள். Verses 6 இனி காலம் செல்லாது ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்க தரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதுகிற பொழுது கைகளை தட்டி ஆவியானவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். இதோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இருந்தவரும் இருக்கிறவரும் சர்வ வல்லவரின் நாமத்தை தரித்தவனாய் சொல்லுகிறேன். தேவன் சொல்லுகிறார், இனி காலம் செல்லாது, மற்ற தீர்க்கதரிசிகளை போல ஏதோ ஒன்றை சொல்லி நான் வயிற்றை கழுவதற்கு வரவில்லை, என் ஆண்டவர் எனக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இந்த நாள் முதற் கொண்டு முழு உலகத்திற்கு அவர் எக்காலத்தை ஊதும் நேரம் வந்துவிட்டது. The time came, the trumpet of God going to blow. அதற்காய் கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு மூன்று அல்லேலூயா சொல்லுவோம். Say three hallelujah to God. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு சொன்ன வார்த்தை. The predictions the Lord declared through his prophets. 2020 என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசன வார்த்தைகள் prophecies of God. இந்த ஆண்டின் இயற்கையினால் தேசத்தை கண் மூடிவிடும். The nature disasters will close the face முழு உலகத்திற்கும் இயற்கை விரோதமாய் இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். Spirit of God said. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்தபடியாக அவர் இடத்தில் சொன்னது, Next he said. அமெரிக்கா இந்த ஆண்டிலே இயற்கையினால் மிகப்பெரிய வாதை உண்டாயிருக்கும். USB, there will be great plague in US. இந்த வருஷம் அமெரிக்காவின் இக்கட்டின் வருடம். This is an unpleasant year for US. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அமெரிக்காவிலே இந்த வருடம் ஒரு இக்கட்டின் வருடம். It is an unpleasant year for US. அமெரிக்காவில் கொடிய நோய்கள் உண்டாயிருக்கும். Terrible pestilence will come. சிறிய சிறிய கொப்பளத்தின் நோய்கள் அமெரிக்க தேசத்தில் இறங்குகிறது. There will be boils will come. அமெரிக்காவுக்கு விரோதமாய் பிசாசு எழும்பி செயல்பட போகிறான். Even demon also come against US. ஏன் அவன் செயல்படுகிறான்? Why he is going to do? அந்த நாட்டின் மனிதர்கள் அந்த தேசத்தின் மக்கள்கள் பிசாசை அந்த தேசத்துக்கு உள்ளே விட்டபடியினாலே. Because that nation allowed demon in their country. தேவ ஆவியானவர் என்னிடத்தில் சொன்னார், Spirit of God says. பிசாசுகள் வல்லமையோடு கூட இறங்கி அந்த இடத்தில் வருகிறதை கண்டேன். Ferociously demons are coming. பிசாசை அமெரிக்க மனிதர்களே உள்ளே விட்டார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். Because the nation allowed the demon. அதனாலே அந்த தேசத்திலே அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். So these things will take place. ஆண்டிலே அமெரிக்காவில் மரணங்கள் அதிகரிக்கும். Death rate will increase. அமெரிக்காவில் ஆனந்தம் இராது. There will be no joy. அமெரிக்காவில் சமாதானம் இராது. There will be no peace. அமெரிக்காவில் சந்தோஷம் இராது. There will be no happiness. சீனா நாட்டை குறித்து தேவனே நடிச்சு சொன்னார். He said about China. சீனாவுக்கு பேரழிவின் வருடம். There will be worst destruction. சீனாவுக்கு விரோதமாய் சில நாடுகள் எழும்பும். Some countries will come against China. சீனாவின் பொருளாதாரங்கள் வீழ்ச்சி அடையும். Economy downfall. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்டின் பண மதிப்புகள் குறையும். சீனாவில் மிகப்பெரிய அழிவு உண்டாயிருக்கும். Worst natural disaster. மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள். In large scale. சீனாவுக்கு விரோதமாய் பிசாசு செயல்பட போகிறான். Demon going to act against China. சீனாவிலே கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ரட்சிக்க போகிறதினாலே. Because the Lord is going to save people. அதனாலே பிசாசு அந்த நாட்டுக்கு விரோதமாய் செயல்படுகிறார். Demon is coming against that country. அடுத்தபடியாக Next. சில தேசத்திலே கழுகுகள் பறக்கும். Eagles will fly upon the nations. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, believe. நான் அந்த கழுகுகள் பறக்கும் இடத்திற்கு என்னை ஆண்டவர் அழைத்து சென்றார். The Lord brought me to the place which they ஒன்று இரண்டல்ல. It's not one or two. கூட்டம் கூட்டமாக கழுகுகள் பறக்கிறதை ஆண்டவர் அந்த இடத்திற்கு என்னை கொண்டு போனார். Group of eagles were flying. இவைகள் தேவனுடைய வருகைக்கு அடையாளங்களாய் இருக்கும். These are the visitation of God. கழுகுகள் அதிகமாய் பறக்கிறது நிமித்தம். Because the eagles are இந்த வருடங்கள் மரணங்கள் அதிகரிக்கும். The death rate will increase. இவைகளை டிவிகளில் பேப்பர்களில் வாசிப்பீர்கள். You will see through the media. நான் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டபோது இந்தியாவை குறித்து ஆண்டவர் சொன்னார். And the Lord revealed about India. நான் பார்த்ததை அப்படியே சொல்லுகிறேன். What I saw that I'm going to tell you. இந்தியா தேசத்தை குறித்து இந்தியாவிலே கர்த்தருடைய பார்வை அலங்கோலமாக வியாகுலத்தோடு வேதனையோடு இருந்ததை கண்டேன். The sight of God is not pleasure. வட இந்தியாவில் In North India. தேவன் அப்பொழுது வாதைகளை அனுப்புவார். He will send some plagues.
வட இந்தியாவைக் குறித்து ஆண்டவர் சொன்ன தீர்க்கதரிசனங்கள். Prophecy about North India. எகிப்தின் மேல் தேவகோவம் எப்படி இறங்கினதோ அதே போலவே அதே மாறி தேவன் வட இந்தியாவில் இறங்குவார். How the Lord sent wrath upon Egypt, same way he will send wrath upon North India. இந்தியாவில் சமாதானம் இராது. There will be no peace in India. தமிழ்நாட்டில் அரசில் மிகப்பெரிய பொருளாதார பாதிப்புகள் ஏற்படும். There will be affliction in political and financial. உணவு பொருட்கள் எல்லாம் பாதிக்கப்படும். Food industry will be afflicted. மிகப்பெரிய அளவிலே பஞ்சம் உண்டாயிருக்கும். Drought in large scale. இவைகளை நீங்கள் டிவிகளிலும் பேப்பர்லையும் காண்பீர்கள். You will see through the media. கர்த்தர் சொன்னது. The Lord declared. தாம் சொந்த இரத்தத்தை சிந்தி மீட்டுக்கொண்டு ஜனங்களுக்கு அவர் ஐசூரிய சம்பரனாயிருப்பார். He is a God of rich for his own people, those who saved by the blood of Jesus. கர்த்தர் சொன்னார். The Lord declared. தனி தனியாய் பிரேயர் செய்கிற தனிப்பட்ட மனுஷனுடைய ஜெபம் அவனுக்கு அற்புதங்களை கொண்டு வருமா? Individual prayers will bring miracles. நான் திரும்ப சொல்லுகிறேன். Can I tell you? ஒவ்வொரு தனிப்பட்டுடைய வாழ்க்கையும் ஜெபத்தை இந்த ஆண்டுகளை அதிகரித்துக் கொள்ளுங்கள். Individual increase your prayer life. நாம் நம்முடைய தேசத்திற்காய் ஜெபிக்க வேண்டும். We should pray for our nation. அது நம்முடைய கடமை. This is our duty.